ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நிஜம் டிவி நேரில் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எங்கள் வீட்டு குடும்பச்சோ நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 118 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நீதிமன்றின் குடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. யாருடைய குடாரத்திலேயாம்? நீதிமானுடைய குடாரத்திலேயாம். என்ன சத்தம் உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எப்படி சத்தம் கேட்க முடியும்? அங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்ப ஜப நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு பாடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜபிக்கிறோம். சத்தமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல அற்புதங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். இன்றைக்கும் தளவாய்புரம் பகுதியை சேர்ந்த திரு சந்திரசேகர் அவங்க குடும்பத்தோட குடும்ப ஜபத்தில் நாம் பங்கு பெற போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முப்பதாவது பாட்டு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ள தாலென்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஏசுவந்தன் முன்னே செல்கிறா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நாள் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதி நாள் இடிந்து விழும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோ. இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின
கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட போட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சங்கீதம் 121:5 வசனம் முதல் 8 வசனம் வரை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த அன்பின் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு தர்ணத்தை தேவன் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டுமாய். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவரே, தேவனா கர்த்தர் எங்களுக்கு அற்புதமான கிருபைகளை கொடுக்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் வந்த பொழுதிலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த குடும்ப ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபித்ததின் மூலமாக எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் எல்லா தடைகளையும் உடைத்து போட்ட அன்பின் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய நினைவுகள் ஒவ்வொன்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எதை நினைக்கிறோம் அப்பா அதற்கு முன்பதாகவே ஆண்டவரே காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி ராஜா, அருமையான குழந்தைகளை கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் அற்புதமா என் குழந்தைகளை வழிநடத்தி வருகிறீங்கப்பா, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் எங்கள் ஓரோடு கூட இருக்கிற தெய்வுக்காக, தொழிலிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கிற தெய்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய கிருபைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆண்டவரே உம்மை முன் நிறுத்துவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வனாகிய கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்து ஜபத்தின் மூலமாக கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க, அதே மூலம் அது போல கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு எப்படியெல்லாம் நீர் அற்புதம் செய்தீரோ அதே அற்புதங்களையும் அடையாளங்களின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மீதமுள்ள நேரத்திலேயும் உடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஏற்று வழிநடத்துங்க, அடியினை தாழ்த்துகிறேன். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரே, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் யாவையும் மறவாதே, ஆமென். நினைவுகளே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உங்கள் வாசித்த வேத பகுதியின்படி எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இரண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ஒத்தாசைக்காக மனுஷனை அல்ல, தன்னுடைய பணத்தை அல்ல, ஒத்தாசை வரக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது, பர்வதமாகிய நித்திய கண்மலை கிறிஸ்து மாத்திரமே. அவர்கிட்ட வரக்கூடிய ஒத்தாசை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. கர்த்தர் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார். ஏன் இதே நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு கர்த்தருக்கு நம்புகிறோம். இப்போ வாங்க, நம்ம அவங்ககிட்டயே கேட்கலாம். வணக்கண்ணே.
குடும்ப ஜபம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குதுங்களா? கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. என்னென்ன நன்மைகளாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக நான் 5 வருஷமாக நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் குடும்ப ஜபம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். உண்மையாக ஒவ்வொரு நிமிஷமும் சொல்கிறத விட ஒவ்வொரு நொடியிலும் தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லை, என்னோடய குழந்தை வந்து ப்ரீமெச்சூர், அவள் வந்து 6 மாதத்தில் பிறந்தவள். நாங்கள் அதிகமாக ஜபித்தோம். ஜபத்தின் மூலமாக தேவன் அற்புதமாக இந்த குழந்தை வந்து தேவன் இவ்வளவாய் அநேக காரியங்களை ஞானமுள்ள ஒரு குழந்தையாக தேவன் வந்து அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் ஒவ்வொரு நொடியிலும் தேவன் வந்து எங்களுக்கு செய்து வருகிறார். உண்மையாகவே அது பெரிய விஷயம், ஜபத்தால் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அது. நன்றி. நீங்களும் எங்க விஜயம் டிவியை கூப்பிட்டு நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி ஒளிபரப்புக்கு ஒத்தாசை கொடுத்துருங்க, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, நிஜம் டிவிக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்ன சொன்னால், நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரியான ஒரு டிவி சேனல் இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து எங்களுடைய ஜெபத்தை உண்மையாகவே கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நினைத்ததை விட வந்து அதிகமான ஒரு அற்புதமான காரியங்கள். நாங்கள் நினைச்சது எப்போ எந்த வசனங்கள் தேவையோ, எந்த பாடல்கள் எங்கள் மனசில் நாங்கள் தோன்றதோ, அதை தேவன் அந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்களோட பேசுகிறார். பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய தீர்க்கதரிசின் ஒரு சேனலாக நாங்கள் வந்து அதை நினைக்கிறோம். அந்த டிவி சேனல்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். ஒரு ஏரியாவுக்கு மட்டுமல்ல, அந்த உலகமெங்கும் அது ஒளிபரப்புவதற்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம். கண்டிப்பாக நாங்கள் குடும்பமாக இந்த நிஜம் டிவியும் நிஜம் டிவி குழுவினரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. இந்த நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏன் இதே போல உங்கள் குடும்பத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய குடும்ப ஜெபத்தையும் இதே போல நாங்கள் ஷூட் பண்ணி ஒளிபரப்பணும்னா இங்கே கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீட்டு குடும்ப ஜபத்தை நாங்கள் ஒளிபரப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஜம் டிவி குடும்பத்தினர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் டெவிலுக்கு கூட்டாளி. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் டெவிலுக்கு கூட்டாளி.